ஸோ இது கேசட்ஸோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 600லேருந்து இருக்குது. ஸோ மோர் தென் ஒரு 50 கேசட்ஸ்க்கு மேலே இவங்கள்ட்ட வந்து எல்லாமே இது பப்ஜி விளையாடுற ஜாய்ஸ்டிக்கு நம்ம மொபைல் வந்து இதிலே வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணிட்டு இதிலே நம்ம ட்ரிகர் பண்ணி விளையாண்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இது 400 வருது. இதிலே லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 300 வருது. நிறைய வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு PS4 பிளேயர் வந்து கஸ்டமர் வச்சுருப்பாங்க, அவங்க கையில் பிளேயர் இருக்குது, PS4 பிளேயர் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட வந்து பேக்கேஜ் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இப்போ ஆஃப்லைனில் விளையாடுற மாதிரி வந்து ஒரு 10 கேம் போட்டு தருவோம் அப்படின்னா ஒரு 4000 10 கேம் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா சிடி வாங்க போனால் ஒவ்வொரு சிடி வந்து 2000-3000 அந்த மாதிரி காஸ்ட் வரும். நம்ம ஆன்லைன்லேருந்து கேம் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து அவங்க சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப ரேட் சீப்பாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணித்தரோம். PS2 பிளேயர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பிளேயர்லேயே வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டு மாடிஃபை பண்ணி கேம்ஸ் வர மாதிரி பண்ணித்தரோம். இப்போ வந்து கஸ்டமர் PS2 வச்சுருக்காங்க, அது கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ஒரு 32 GB பென்ட்ரைவ் மெமரி கார்டு எல்லாமே சேர்த்து 1500 வித் 10 கேம்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணித்தரோம். இப்போ பார்க்குறது வந்து PS4 ஜாய்ஸ்டிக்குடைய ஸ்கின் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து PS4 ஜாய்ஸ்டிக் வந்து அதுக்கு போடாமல் கீழே வந்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம விளாட்றப்ப நம்ம கை வேர்வை வந்து உள்ளே போடாமல் ஜாஸ்தி சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும். இது போடுறப்ப வந்து நம்ம கிரிப்னஸும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. இது நாங்கள் வந்து 250 பண்ணிகிட்டு இருக்கோம். ஈச் பீஸ் வந்து 250 பண்ணிகிட்டு இருக்கோம். PS4 ஜாஸ்டிக்லேயே வந்து காப்பி இது யூஸ்டு இருக்குது. ஒரிஜினல் ஜாஸ்டிக்லேயே யூஸ்டு ஜாஸ்டிக் இருக்குது. ஒரிஜினல் ஜாஸ்டிக் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் 4500 வருது. அதுலேயே யூஸ்டு வந்து 2500 வருது PS4 ஜாஸ்டிக்கில். அடுத்து PS3 ஜாய்ஸ்டிக்கில் வந்து யூஸ்டு பார்த்தீங்கன்னா 600 இருக்குது PS3 ஜாய்ஸ்டிக்கு. இந்த மாதிரி கேம்ஸ் வெரைட்டி எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு MCB. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம NSB ரோட்டில் இருக்கக்கூடிய நவாப் பாலாஜா காம்ப்ளெக்ஸில் வந்து ஷாப் நம்பர் 31 சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா SS கேம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வந்து ப்ளே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது, ஜாய்ஸ்டிக்கோட ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு கேம் கேசட்ஸ் இருக்குது. கேசட்ஸே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 50+ கேசட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து எனக்கு கீழே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து யூஸ்டு எடுத்துக்கலாம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ ஷாப்போட நேம் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை என்னென்ன இருக்கும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் பட்ஜெட் வந்து இப்போ பார்க்குறீங்க. இது வந்து என்ன 8-bit கேம் சொல்லுவாங்க. 8-bit கேமில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜாய்ஸ்டிக்கு, ஒரு கன்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சூப்பர் மாரியோ, கான்ட்ரா அந்த மாதிரி பேசிக் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். இது 950 அந்த காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சோனி பிராண்டட் வரும். சோனி பிராண்டடில் பார்த்தீங்கன்னா சோனி ப்ளே ஸ்டேஷன் 2 வரும். ப்ளே ஸ்டேஷன் 2 பார்த்தீங்கன்னா வித் 32 GB பென்ட்ரைவ், ஒரு மெமரி கார்டு, ஒரு ஜாய்ஸ்டிக்கு எல்லாமே சேர்த்து அது ஒரு இன்பில்டாக வந்து ஒரு 10 கேம்ஸோட சேர்த்து கொடுத்துருவோம். அப்படியே இது மாதிரி எடுத்தோம்னா செகண்ட்ஸில் எடுத்தோம்னா 4000 வருது. இதிலேயே வந்து ஃப்ரெஷ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 160 GB ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரி வந்துடும். 160 GB ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் வந்து அதிலேயே வந்து உங்களுக்கு ஒரு 50 கேம்ஸு உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு 50 கேம்ஸ் எல்லாமே சேர்த்து வந்துடும். இதில் வந்து இது செகண்ட்ஸ். இது இதில் ஃப்ரெஷ் எடுத்தோம்னா 7500 வருது, ஒரு வருஷம் வாரண்டியோட. அந்த ஹார்ட் டிஸ்க் பிளேயரில் செகண்ட்ஸ் இது வந்து 4500 வருது. இது உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு 50 கேம்ஸ் வித் ஹார்ட் டிஸ்க் கூட எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வேரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS3 இருக்குது. PS3 வந்து இன்னும் ஹைரண்ட்டாக இருக்கும், கிராஃபிக்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க்கு இன்பில்டாகவே வந்து 20 கேம்ஸ் நம்ம ஏற்றி கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸ் என்னென்ன கேம்ஸ் கேட்குறாங்களோ அந்த கேம்ஸ் நம்ம காப்பி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 19000 வருது, 19000 வருது. இதுலேயே செகண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். இது செகண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் வந்து 12 ரூபா வருது, 12000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதிலே வந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS4 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனி PS4 பார்க்குறோம். PS4 பார்த்தீங்கன்னா இன்பில்டாக 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. 1 TB ஹார்ட் டிஸ்க்கு அது கேம்ஸ் எதுவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக வாங்குறப்ப கேம்ஸ் எதுவும் இருக்காது. 3 CD ஃப்ரீயாக வரும். அது 30000 வரும், 30000 வரும்.
அதுலேயே செகண்ட்ஸ் நாங்கள் பண்ணித்தரோம். அதுலேயே வந்து 1 TB ஹார்ட் டிஸ்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 games அந்த மாதிரி 20 games 18 games அந்த மாதிரி போட்டு தரும் செகண்ட்ஸ். அதுதான் 24,000 வரும் உங்களுக்கு வந்து. அதிலே கேம்ஸ் ஏற்றி கொடுத்துருவோம். நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லை நான் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கிறேன், பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுக்கிறேன், நான் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 20,000 வரும். 1 TB பிளேயர் செகண்ட்ஸு 20,000 வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். PS2 ஜாய்ஸ்டிக்கு, இது PS2 ஜாய்ஸ்டிக், இது வந்து 350 வருது. அதில் இந்த இன்னொரு வெரைட்டி ஜாய்ஸ்டிக் இருக்குது, PS2 இன்னொரு வெரைட்டி ஜாய்ஸ்டிக், இது 300 வருது. அப்புறம் பப்ஜியோடைய அந்த கையில் மாட்ட அந்த விரலில் மாட்ட ஸ்கின் இருக்குது. அப்புறம் பப்ஜியோடைய ஜாய்ஸ்டிக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜியோடைய ஜாய்ஸ்டிக்லாம் வந்து 400 வருது. பிசியோடைய ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக், இது வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இது 1200 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசியில் யூஸ் பண்ணுற ஒயர் ஜாய்ஸ்டிக்கு குவாண்டம் இருக்குது, குவாண்டம் ஜாய்ஸ்டிக் இது வந்து 400 வருது. இது வந்து அதிலே லோ பட்ஜெட்னால் இந்த மாதிரி இருக்குது, இதுதான் 300, யூகாம் வந்து 300 வருது சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற பிசி ஜாய்ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PS4 கேம் சீரீஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்ம PS4 எல்லா வெரைட்டி கேம் சீரீஸும் நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி கேம் சீரீஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே செகண்ட்ஸு ஃப்ரெஷ் எல்லாமே பண்ணுறோம். PS4 கேம் சீரீஸ், PS3 கேம் சீரீஸும் பண்ணித்தரோம். இப்போ சீரீஸ் இல்லாமல் PS3 பிளேயரில் வந்து அவங்க பிளேயரில் மாடிஃபை பண்ணி அதிலே கேம் சேர்த்து தரது அந்த மாதிரி பண்ணி தருவோம். கஸ்டமர்ஸ் இப்போ PS3 வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம 20 games காப்பி பண்ணி கொடுத்துருவோம், வித் மாடிஃபையும் பண்ணி கொடுத்துருவோம். 2000 வரும், அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நான் மாடிஃபை பண்ணாமல் ஒரிஜினல் சீடி போட்டு யூஸ் பண்ணுறவங்க சீடி போட்டு நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீரீஸும் இதில் இருக்குது. இப்போ PS4 பிளேயர் வந்து கஸ்டமர் வச்சுருப்பாங்க, அவங்க கையில் பிளேயர் இருக்குது, PS4 பிளேயர் இருக்குது அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட வந்து பேக்கேஜ் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இப்போ ஆஃப்லைனில் விளையாடுற மாதிரி வந்து ஒரு 10 கேம் போட்டு தருவோம் அப்படின்னா ஒரு 4000 10 கேம் வந்து போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா சிடி வாங்க போனால் ஒவ்வொரு சிடி வந்து 2000-3000 அந்த மாதிரி காஸ்ட் வரும். நம்ம ஆன்லைன்லேருந்து கேம் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம், அது வந்து அவங்க சிம்பிளாக முடிஞ்சிடும், ரொம்ப ரேட் சீப்பாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணித்தரோம். PS2 பிளேயர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பிளேயரில் வந்து நம்ம பென்ட்ரைவ் போட்டு மாடிஃபை பண்ணி கேம்ஸ் விளையாட மாதிரி பண்ணித்தரோம். இப்போ வந்து கஸ்டமர் PS2 வச்சுருக்காங்க, அது கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ஒரு 32 GB பென்ட்ரைவ் மெமரி கார்டு எல்லாமே சேர்த்து 1500 வித் 10 கேம்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணித்தரோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாய்ஸ்டிக் வந்து வேரியா பார்த்தீங்கன்னா PS4 ஜாய்ஸ்டிக் இருக்குது. PS4 ஜாய்ஸ்டிக் இது காப்பி ஜாய்ஸ்டிக், இது 2200 வருது. இதிலே ஒரிஜினல் எடுத்தோம்னா 4500 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS3 ஜாய்ஸ்டிக், இது PS3 ஜாய்ஸ்டிக் வந்து 1200 வருது. இதிலே செகண்ட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸ் வந்து 600 வருது. அதுக்கப்புறம் PS2 ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் இது வந்து 600 வருது. இதிலே ஒயர் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒயர் ஜாய்ஸ்டிக் தான் 300, நம்ம 350 அந்த ரேஞ்சில் பார்த்தோம். PS2 ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கேம்ஸ்லேயே வந்து மொபைல் இப்போ நம்ம பசங்க இல்லை சின்ன பசங்கள்லாம் மொபைல் விளாட்றாங்க, அப்பாவுடைய மொபைலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மொபைல் டைப்லேயே வந்து டிஸ்பிளேவோட இருக்கிற மாதிரி கேம் பிளேயர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 இருக்குது, 1100 இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டிவி தேவையில்லாமல் இதுலேயே ஸ்க்ரீன் இருக்கும், நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்து விளாண்டுக்கலாம், டிவி தேவையில்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இது வந்து நம்ம கண்டிப்பாக டிவி வேணும். ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு டிவியில் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி நல்லா ஹெச்டி கிளாரிட்டி இருக்கும். இதில் அந்த சூப்பர் மாரியோ கான்ட்ரா அந்த மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க, 8-bit கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து 1300 அந்த ரேஞ்சு பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கேம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸோடைய ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் இருக்குது, இது Xbox 360 யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து 2000 வருது, இதோட ப்ரைஸ் வந்து 2000 வருது ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PS3 கன்சோலில் யூஸ் பண்ணுற PS2 ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற கன்வெர்ட்ரு. நம்ம PS2 ஜாய்ஸ்டிக்கு வந்து PS3 போடுற USB கன்வெர்ட்ரு. இது வந்து 400 வருது. நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம PC-க்கும் வந்து PS2 ஜாய்ஸ்டிக்கை போட்டுக்கலாம், PS3 நம்ம இந்த PS2 ஜாய்ஸ்டிக்கை போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 400 வருது. இதில் டபுள் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரே நேரத்தில் ரெண்டு ஜாய்ஸ்டிக் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 450 வருது, இதில் டபுள் ஜாய்ஸ்டிக் போடுற மாதிரி வரும். இது 450 வருது, இது சிங்கிள் ஜாய்ஸ்டிக் போடுறது 400 வருது. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த PS4 சீரீஸ் வந்து சொல்ல மறந்துட்டோம். PS4 சீரீஸ் நம்மக்கிட்ட வந்து 50+ சீரீஸ் இருக்குது, PS3 சீரீஸும் வந்து ஒரு 40+ சீரீஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு கஸ்டமர் இருக்கிற ஓல்டு சீரீஸை வாங்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு சீரீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதேமாதிரி கஸ்டமர் இருக்கிற PS2 பிளேயரை வாங்கிட்டு PS3 பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, PS3 பிளேயரை வாங்கிட்டு PS4 பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசு எடுத்துகிட்டு பழசு அந்த மாதிரி செகண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
இன்னும் வந்து டெப்த்தாக வந்து நீங்கள் எல்லா அக்சசரிஸோடைய டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பார்த்துட்டே வாங்க. அதில் எல்லா வெரைட்டியும் இந்த டெப்த்தை நம்ம கொடுத்துருவோம், ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள்.